Hi everyone, welcome back again. In the video, pathinga OTG own pathina basic knowledge theviyanavangalukaga eduthu vandikiren. Idhukku mundi enna YouTube channel la first video pathinga adum OTG own pathi basic things than. But andha video first video sutiyum koyam video quality um audio quality um kammi aikidhu. Analum adukku innumame views vara sutiyum indha video eduthu vandikiren. Ippa content ku povom. Idhil enanga OTG microwave own um eppadi vyathyasam avudendru paapom. OTG ownல உங்களுக்கு baking, grill, toast இந்த மூணு ஆப்ஷனுமே பண்ணலாம். பட் microwave ownல உங்களுக்கு baking, toast, grill எல்லாம் பண்ணலாம். Just உங்களுக்கு rice cook பண்றது, already cook பண்ணி வச்சிருக்கிற food reheat பண்றது பண்ணலாம். இப்போ நீங்க first time own ஒன்னு வாங்க போறீங்கன்னா உங்களுக்கு என்ன மெயினா தேவையோ அதுக்கேத்த own என்னதுன்னு டிசைட் பண்ணுங்க. மெயினா reheatக்காக own வாங்கணும்னா நீங்க microwave ஆப்ஷனுக்கு போவேலாம். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு பேக்கிங் டோஸ்டிங் க்ரில் பண்ணுறதுக்கு தான் ஓன் தேவைன்னா உங்களுக்கு ஓடிஜி ஆப்ஷனுக்கு போவேலும் இப்போ இந்த ஓன் ரெண்டுலேயுமே எப்படி ஹீட் நடக்குதுன்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு நான் மைக்ரோவேவ் ஓனை பற்றி சொல்லிடுறேன் மைக்ரோவேவ் ஓனில் ஹீட் வேவ்ஸால தான் குக் ஆகும் இல்லாட்டி ரீஹீட் ஆகும் அதே நீங்கள் ஓடிஜி ஓன் பார்த்தீங்கன்னா ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுறது டாப் அண்ட் பாட்டமில் உள்ள ஹீட் ரோட்ஸால் ஸோ இந்த ஹீட்டை ஓனுக்கு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஓனில் ஃபேன் ஒன்றும் தருவாங்க இந்த ஃபேன் ஆப்ஷன் அப்படி இல்லாட்டி கன்வென்ஷனல் ஆப்ஷன் வந்து சின்ன ஓடிஜி ஓன்ஸில் கிடைக்காது இப்போ இந்த ஓன் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் டெக்கர் 35 liters இதில் வந்து கன்வென்ஷனல் ஆப்ஷன் இருக்குது நெக்ஸ்ட் வந்து ஓடிஜி ஓனில் இருக்கிற நொப்ஸை பற்றி பார்ப்போம் ஃபர்ஸ்ட் டெம்பரேச்சர் நொப் உங்களோட ரெசிபிக்கு தேவையான டெம்பரேச்சரை இந்த நொப்பால் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி டைமர் நொப்பால் உங்களோட ரெசிபியில் உள்ள டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களோட ரெசிபியை வந்து பேக் பண்ணுறதுக்கு 60 minutes பார்க்க கூட போகுதுண்டா டைமர் ஆஃப் ஆகினதுக்கு போகிறோம் பேலன்ஸ் டைமை அகெயின் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து செலக்டர் நொப்பை பற்றி பார்ப்போம் இந்த நொப்பால் தான் நீங்கள் பேக்கிங் பண்ணுறீங்களா க்ரில் பண்ணுறீங்களா அப்படியே இல்லாட்டி டோஸ்ட் பண்ணுறீங்களான்ட்டு செலக்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் மோட் பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் பாட்டம் ஹீட் ரோட்ஸும் ஃபேனும் ஒன்றாகி பேக் பண்ணுற மோட் இப்போ உங்களுக்கு பேக் பண்ணுற ஃபுட் ரெண்டு சைடும் நல்லா ப்ரௌன் கலராகி பேக் ஆகணும்டா இந்த மோட் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மோடில் ஃபேனும் ஒர்க் ஆகும் அசுட்டியும் ஃபுட் ஈவனாக பேக் ஆகும் செகண்ட் ஒன் வந்து பாட்டம் ஹீட் ரோடும் ஃபேனும் ஒர்க் ஆகிற மோட் பேக்கிங் மோடுன்ட்டு இந்த மோடை தான் சொல்லுவாங்க தேர்ட் வந்து போத் ஹீட் ரோட்ஸும் ஒர்க் ஆகிற மோட் இந்த மோட்டில் ஃபேன் ஒர்க் பண்ணாது ஒன்றில் டோஸ்ட் மோட்ன்ட்டு இதை தான் சொல்லுவாங்க ஃபோர்த் மோட் வந்து அப்போ ஹீட் ரோடும் ரொட்டிசரியும் ஒர்க் ஆகிற மோட் இந்த மோட் தான் ஒன்றில் க்ரில் மோட் இந்த மாதிரி வச்சு தந்தூரி ஐட்டம்ஸ் ஸ்டிக் ஐட்டம்ஸ் பண்ணுவாங்க அப்படி இல்லாட்டி உங்களுக்கு ரொட்டிசரியும் யூஸ் பண்ணி ஹால் சிக்கன் க்ரில் பண்ணிடலாம் ஃபிஃப்த் மோட்டில் பார்த்தீங்கன்னா போத் ரோட்ஸும் ஃபேனும் ரொட்டிசரியும் எல்லாமே ஒர்க் ஆகும் முதல்ல கொஞ்சம் ஓன் யூஸ் பண்ணக்குள்ள கன்ஃபியூஷனாக தான் இருக்கும் பட் போக போக ஃப்ரீக்வெண்ட்டாக ஓன் யூஸ் பண்ணக்குள்ள எந்த மோட் உங்களுக்கு பெஸ்ட்டாக ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கே புரியும் இப்போ பேக்கிங் பண்ணுறதுக்கு தேவையான மெயின் பாயிண்ட்ஸ் கொஞ்சம் இருக்குது அது பார்ப்போம் ஃபஸ்ட் ப்ரீ ஹீட்டிங் இதுதான் வந்து பேக்கிங்கில் மெயினான விஷயம் பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி 10 to 15 minutes ரெசிபியில் உள்ள டெம்பரேச்சருக்கு போத் ஹீட் ரோட்ஸையும் செலக்ட் பண்ணி ஓனை ஆன் பண்ணி வைக்கணும் இப்படி ப்ரீ ஹீட் பண்ணுற சுட்டியும் ஃபுட் ஓவனுக்கு போடக்குள்ளே பேக் ஆக வேண்டிய டெம்பரேச்சர் ஈக்கிற சுட்டியும் ரெசிபியில் டெக்ஸ்சர் வந்து பர்ஃபெக்டாக வரும் ப்ரீ ஹீட் பண்ணாமல் பேக் பண்ணிங்கன்றா டெக்ஸ்சரும் சரியாக வராது அண்ட் டைமும் வேஸ்ட் ஆகும் உங்களுக்கு பேக் பண்ணக்குள்ள சரி ப்ரீ ஹீட் பண்ணக்குள்ள சரி சரியான டெம்பரேச்சர் இதான்னு பார்க்குறதுக்கு ஓன் தெர்மோமீட்டர் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் அடுத்தது வந்து எந்த சைஸ் ஓன் பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு டிசைட் பண்ணுறதுக்கு மெயினாக என்ன பர்பஸ் எத்தனை பேருக்கு குக் பண்ணுறீங்கன்னு பார்க்கணும் ப்ரொஃபஷனலாக நீங்கள் பேக்கிங் பண்ணுறோன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் ஓடிஜி ஒன்று எடுங்க அப்படி இல்லாட்டி டே டு டே லைஃப்பில் வீட்டில் ஆட்களுக்கு பேக்கிங் பண்ணுறதுக்குண்டா 30 liters 35 liters ஓன் ஒன்று நல்லாவே போதும் ஓனோட தர எக்ஸசரிஸ் பார்த்தீங்கன்னா வயர் ரேக் பேக்கிங் ட்ரே க்ரம்ப் ட்ரே இதெல்லாம் தருவாங்க அதோட ட்ரேயை வெளியே எடுக்கிறதுக்கு டாங்ஸும் ரொட்டிசரியும் தருவாங்க ஓனில் வர டாங்ஸ்க்கு பார்க்க க்ளவுத் க்ளவுஸ் யூஸ் பண்ணுறது தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அதோட நீங்கள் ப்ரீ ஹீட் பண்ணக்குள்ள பேக்வேர் ஒன்றும் ஓனுக்கு வைக்கவானும் அவனோட தர வயர் ரேக்கில் நீங்கள் பேக் பண்ணுற ட்ரேஸும் வைக்கலும் அதோட வயர் ரேக்கை பேக் பண்ணினதுக்கு போகிறோம் பிரெட் குக்கீஸ் கூல் ஆகிறதுக்கு வைக்கலும் பேக்வேர் வெளியில் வாங்கக்குள்ள டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் காணையிலும் கிளாஸ் சிலிக்கன் அலுமினியம் மாதிரி
cake pans வாங்குக்குள்ள நல்ல குவாலிட்டில அலுமினியம் pans பாருங்க அதோட அலுமினியம் கூட ரியாக்ட் பண்ற ஃபுட் பேக் பண்றது அவாய்ட் பண்ணுங்க நான்ஸ்டிக் பேக்வேர் பாத்தீங்கன்னா வாஷ் பண்ணக்குள்ள பின்னால எட்ஜஸ்ல துருப்பிடிச்ச மாதிரி கலந்து போகும் சோ நான்ஸ்டிக்கும் அவாய்ட் பண்ணுங்க சிலிக்கான் பேக்வேரும் பாத்தீங்கன்னா கேக் பேக் பண்றதுக்கு டிசைன் டிசைனா வெச்சிப்பாங்க பட் எட்ஜஸ்ல நல்ல கோல்டன் பிரவுன் கலரா வராது பேக் பண்ணக்குள்ள அதோட நீங்க கேக் பிரெட் பீசா மாதிரி ரெசிபீஸ் பண்ணக்குள்ள ரெசிபி இன்கிரிடியன்ட்ஸ் மெஷரிங் ஸ்பூன்ஸும் மெஷரிங் கப்ஸும் வெச்சி மெஷர் பண்ணுங்க அதுவும் ரெசிபில டெக்ஸ்சர் பெர்ஃபெக்ட்டா வரதுக்கு ஒரு மெயினான ரீசன் இந்த குட்டி டிப்ஸ் எல்லாமே நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல ஆட் பண்ணுங்க அதோட உங்களுக்கு இந்த சேனல்ல ஆல்ரெடி அப்லோட் பண்ணின பேக்கிங் ரெசிபீஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஆட் பண்ணிக்கிறேன் சோ அந்த ரெசிபீஸையும் தேவையானவங்க பாத்துக்கோங்க சோ ஓடிஜி பத்தின பிகினர்ஸ்க்கு தேவையான எல்லா விஷயமே இன்னைக்கு வீடியோல கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்க அதே மாதிரி இன்னும் குக்கிங் டிராவல் அண்ட் லைஃப் ஸ்டைல் விளாக்ஸ் நீங்களும் பார்க்க விருப்பம்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சோ இன்னைக்கு வீடியோ எண்ட் பண்றேன் இதோட இன்னொரு வீடியோல சந்திப்போம் அன்டில் தென் ஸ்டே சேஃப் பை பை